மேலா தடைவாக அதை தேவனை வழிபடுத்த அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து யேஷுவா த மெஷியா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய நித்திய வாழ்வு அல்லது கால கட்டத்துக்கான வாழ்வு ராஜ்யத்தின் வாழ்க்கை தெளிவாக வேத வாக்கியங்களில் போடப்பட்டிருக்கு. அக்கறை இல்லாதவர்கள் சபை ஓடுதலுக்கு சமூகம் அழைத்து வீட்டுக்க போகிறவர்கள் உண்மையை அறிய முடியாது. உண்மை எது என்று பிலாத்து பைலட் கேட்ட நேரம் யேசுவா பதில் கொடுக்கவில்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங். எதெல்லாம் மோட்டர் சைக்கிள் மாதிரி விளங்க முடியாது. யோகானன் ஆறு தொடக்கம் வாசிப்போம். The conversation Yeshua ஒரு சில மனத்தியாளர்களில் words coming out of his mouth. அவன் வாயினால் வெளிவந்து வார்த்தைகளை பார்க்கணும். பிலாத்து அப்படி காய்கற நேரம் யேசுவாவின் டாடி அவருக்குள்ளே பிலாத்து கேட்டான், மக்களுக்கும் பலதான ஆசாரியர்களும் என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய்? மறுபடியாக என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதானால் நான் யூதர்கள் இடத்தில் ஒப்பு கொடுக்காத படிக்கு என் வேலைக்காரர்கள் யார் வேலைக்காரர்கள்? ஏஞ்சல்ஸ். அவருக்கு
aliens, angels. யூதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் வேலையாட்கள் போராடி இருப்பார்களே. எப்படி இருக்க என் ராஜ்யம் இந்த இடத்துக்கு உரியதல்ல. கொஞ்ச நேரத்தில் சாக போறார். என்ன பேசுறார்? டாடி கொடுத்தவைய செய்தி, ராஜ்யம் பூமியிலே நிலைநாட்டப்படும் ராஜ்யம். கிறிஸ்தவ சபைகள் 99.9 அமெரிக்கா, கனடா, யூரோப், இந்தியா, ஸ்ரீலங்கா, மற்ற நாடுகள் வஞ்சிக்கப்பட்டார்கள். பாம்பு கொத்தி நஞ்சறின மாதிரி ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது இல்லை, கற்பிக்கப்படுகிறது இல்லை, கீழ்படியும் அடிக்க சொல்றதில்லை. மனம் திரும்பி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமென்றே அறிவிக்கிறதில்லை. நதிங். இன்றைய கிறைஸ்தவம், இன்றைய நடந்து கொண்டிருக்கும் கிறைஸ்தவ சபைகள் 99.9. முன்னர் வருஷம் பிரசங்கம் பண்ணி அறிவித்து கொண்டு தெரிந்தார். ராஜ்யத்தை சூழி பைலட் கூட வெரிஃபை. What is the preaching? ஒரு நசரேத் ஜீசஸம் யேசுவா அவரை பிறந்த இப்பத்தைய கிறிஸ்தவர்கள் மாதிரி உண்மையை அறிய விருப்பமில்லை. உண்மை உள்ளவர்கள் தான் தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த செய்திகள் எனக்கு கேட்க முயற்சிப்பார்கள். பொய்யர்களால் பெயின் வஞ்சிப்பான போதனைகளை நம்பினவர்கள் அல்ல. என்னோட ஸ்டார்ட் பண்ண எத்தனையோ பேர் வழியூரில் இருக்கிறார்கள். உண்மை என்றால் நோ 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 நீங்கு இப்படி சொல்லவில்லை, நாங்கள் இதைத்தான் நம்புவோம். கடைசி நாட்களில் பிசாசுகளின் போதனை
தரித்தவர் ஆவி ஆனார். முப்பத்தி ஏழு, அப்பொழுது பிலாத்து அவரை பார்த்து
உண்மை உள்ளவன் அவரும். அவன் என்ன சொல்லப்படுகிறது கவனித்து ஆராயுமான். பட்டணத்தில் போல பவுல் சொன்னது தூக்கி அறிய நாள்தோறும் ஆராய்ந்தார்கள். நீ கனடாவில் இருக்கலாம், ஒரு வளை தெரியாதாக்கள் போது பாச சண்டை இருக்கிறாங்கள். ஏழல் கோயில் முண்ட கோயில் நடத்தியவர்கள், காசு விளையாடினவர்கள் கனடாவில். அண்மையிலே எதை விதைக்கிறார்களோ அது அறுவடைக்கு வரும். எத்தனையோ டீச்சர்ஸ் போதேறே, இன்க்ளூடிங் டிராவல் ஜஸ்டிஸ் பேனிகின் Joyce Meyer, உண்மையை விரும்புகிறார்கள். இவர்கள் என்ன வஞ்சிக்கப்பட்ட பொய்யை இன்று வரை கூறுகிறார்கள்? டாடி அதை வந்து சேவன் காட்டிக் கொடுப்பார். The man's name is Justin. Pargo. Nanum balukku ekkenave oru kodichaalum illai krabal undala verumbi katta oru teacher. As a mega church, baru oru varshathukulla naan pasavam kaanikkaigal ungalukku teach pannathu ellame pilai. Andha video seidhi kasas puthangalai தூக்கி அறிஞர் பிழையாக கற்பித்தேன். ஆனால் மனம் திரும்ப மாட்டேன் அவர் சொன்ன. உண்மை அறிய விரும்புகிறவர்கள் மட்டும் யாராயும் இருக்கட்டும், உண்மையை அறிவார்கள். மற்றவர்கள் அல்ல. இவங்க போய் வாங்க கதிரியை சூடுகாட்டி போட்டு அந்த போதையில பிளீஸ் பண்ணி போட்டு தங்களை பிசினஸ் ஆகியும் குடும்பத்தையும் பார்க்க வேண்டியது. பிறந்து கேட்டான், சரி உண்மை உள்ளவன் எவனும் என் குரலுக்கு செவி கொடுக்கிறான். உண்மை எது? பிறந்து கேட்டான்.
what is truth? Yeshua ஒன்று பேசவில்லை. அவர் அறிஞருக்கு வேண்டும். முன்னரை வருஷம் வந்து கொடுத்து கொண்டு தெரியுதான். ஒரு குழவாய் சொன்னார்,
எனக்கு நடந்தவைகளை எல்லாம் ஒரு மனுஷன் சொன்னார். சோ அவர்கள் வந்து யேசுவை கேட்டு ரெண்டு நாள் எங்களோட தங்கியிருக்கும். யேசுவா ஓமண்டி சொல்லி தங்கினார். முடிய அந்த மனுஷர்கள் சொன்னார், நீ சொன்னதுக்காக அல்ல, நாங்களே அவரது வாயினால் கேட்டோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், இவர்தான் வர இருக்கும் மேசியா, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய கற்பித்தலை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக மேசியாவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். என்னத்தை கேட்டார்கள்? யேசுவின் வாயினாலே வந்த வார்த்தைகள். நீதான் நம்மினா பெருமாளான கிறிஸ்தவர்கள் சரித்திரத்தை நம்பி பெத்லகேமில் பாலம் கூடு செய்து கத்தோலிக்க மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கர் செய்து ஆவிக்குரியவை கொம்பனி எல்லாம் உண்டுதான். சிபிஎம் அவர் சொற்களை நம்பினால் அவரை விசுவாசிக்கிறதுக்கு சரி. சபைகள் ஒரு வார்த்தை எடுப்போம். லூகா 4:43. இங்க அந்த பள்ளியினால் சொல்லப்பட்ட ஜனங்கள் அவர் வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை நம்பிட்டாங்க, இவர் தான் மெஷாயா. இப்ப இன்னும் நிக்க மடிக்கட்ட ஜனங்களுக்கு தங்களோட அவர் சொன்னார், நான் மற்ற பட்டணங்களுக்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். அனுப்பப்பட்டது எதற்காக? இதற்காக பட்டிருக்கா சபைகளுக்கு நோ சுத்த வஞ்சிப்பு. இந்தியா, ஸ்ரீலங்கா, வெளிநாடுகள் எல்லாம் இதற்காகவே அனுப்பப்பட்டது. வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்படியாதவர்கள் அவரை விட்டு முடியும் நாளிலே கலைக்கப்படுவார்கள். உங்களை நான் அறியவில்லை. ஜெயகாரர்கள் கட்டளைகளுக்கு கீழ்படியாதவர்கள். விசுவாசித்த யூதர்கள் அவர் பேசிய வார்த்தையை விசுவாசித்தார்கள். உண்மை என்று அவர் கொண்டு வந்த நச்செய்தியாகிய
ராஜ்யம் உண்மை என்று விசுவாசித்திருந்தால் சபைகள் எல்லாமே ராஜ்யத்தை அறிவிக்கும். ஏன் அறிவிக்கவில்லை? They believe in heaven. வஞ்சிக்கப்பட்ட 98.9% கிறிஸ்டியன் சர்ச்சஸ் யூதர்களை பார்த்து
என் கற்பித்தலில் நிலைத்திருந்தால் அங்கே சபையில ராபோசனத்தில் பரிசுத்தாவியில எங்கே நிலைத்திருக்கணும்? அவர் டீச்சிங் பைபிள் கொழியும் பலகாரமும் எத்தனையோ போய் இருக்கிற கொஞ்ச விசுவாசமும் இல்லாம தலகாலு போக போறாங்க. கிழக்கப்பிராய் தேர்தல ஒரு ஆள் தொடங்கி இருக்கிறேன், ஒரு பைபிள் காலேஜ் காலேஜ் பேரும் புகழும் உண்மையை கதைக்க மாட்டார்கள், உண்மையை சந்திக்க மாட்டார்கள். Now, they want glory. In teaching, podanaile, kalpithale, nelaithirthal. Eppadi nelaithirukkirathu? Adu panaithavaniyarum. Thraachachadi. நிலைத்திருப்பது கொடி. விலகலாது நோ. அப்படியான உண்மையான ஒரு ஆள், ஒரு பிள்ளை, ஒரு தாய் நீ அப்படியா இருந்தா நான் சொல்லும் பொழுது உனக்கு சந்தோஷமா இருக்கும். போயிருந்தால் வராது. சடி திராட்ச சடி மரம் கனி கொடுப்பது இல்லை. கறி கொடுப்பது களை. இந்த அடிப்படை உண்மைகள் தெரியாமல் பல 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 வெள்ளக்காரன் கருமல் பிரவுன் இந்தியா சுழக்க அமெரிக்காக்காரன் குருட்டாட்டம் பட்டரும் ஜாமும் பூசி தடவுற பிரசங்கங்கள் ஜனங்கள் பெரியப்படுத்த இந்தியா சுழங்கா மற்ற நாடுகள் உன்னை ஆசீர்வாதிப்பார், உன்னை அரவணைப்பார். கள்ளர்கள் பையர்கள் முன்னங்களை சொருவங்களை வணங்கி கழுவி குடிச்சு இருதயம் மாறாமல் வழி போச்சாக பிசாசனாலே அழைக்கப்பட்ட கள்ளப்போதர் வார்த்தை நாள்தோறும் ஆராய்ந்து பாட்டு
அப்படியாது ஒரு ஜனம் வந்து ஏசுவோட வார்த்தை கேட்டு சொன்னதுக்காக அல்ல, அவரை வாயால கேட்டோம். இவர் தான் வர இருக்கும் உலக ரட்சகர் மெஷாயா. வார்த்தையை நம்பின யூதர்களுக்கு சொன்னான், என் டீச்சிங்களை போதனையில் நிலைத்திருந்தால் உண்மையாக என் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்படியானால் பொய்யான சீஷர்களும் உண்டு, வெளியறகமான கடதாசி போ. நீ என்ன போ, கடதாசி போவா, உண்மையான போவா? சொன்ன போக போக தரிப் நடிப்பா பூவாயி, அந்த பூவின் வாசம் விளக்கும். கடலாசி பூக்கு மனம் அப்படி வர நீ சென்றடிச்சவளைய பாபு எப்படி நிறைய ஜனம் இருக்கு உண்மையான பூவோடு கலந்து கொண்டு உலகங்கும். சோயேசுவா சொன்னார், என் உதேசத்தில் என் கற்பித்தலில் என் வார்த்தையில் என் உண்மையில் கட்டளைகளில் நிலைத்திருந்தால் கேள்படினால் அதை பற்றி கொண்டால் அதுக்கு பின்னாலே சென்றால் உண்மையாக நீங்கள் என்னுடைய சீஷர்கள். பொய் சீஷர்கள் உண்டு, பொய் கிறிஸ்தவர்கள் உண்டு, பொய் பாஸ்டர்ஸ் உண்டு, நிறைய பொய் அப்போஸ்தலர்கள் உண்டு, பொய் தீர்க்கதரிசிகள் உண்டு. செக் பண்ணி பாப்பையா? அப்படி பாப்பா, நீ காலனே, நீ பொய்யனே அப்படி ஜோதி பாப்பா. என் போதனையில் நிலைத்திருந்தால் உண்மையாக என் சீஷர்கள். நவ் அப்படிப்பட்ட விதத்தில் தான் உண்மை அறிவீர்கள். Truth is a revelation. Genosko. உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த சமாரிய மனுஷர்களுக்கு யேசுவா பேசணுன்னே உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் விசுவாசித்தார்கள், இவர் தான் மெஷாயா.
சமாரித்தன் பெண்ணுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை. அவர் சொன்னார், உன்னோடு பேசுகிறவர் அவர் தான். One to one. One to one. அவளுக்கு அந்த வெளிச்சம் உள்ளே போகவில்லை. உனக்கு பண்ணதா எப்பயாவது? முதலில் போய் அந்த வெளிச்சம் உன்னை வெளிச்சமூட்டி நாளுக்கு நாள் அந்த வெளிச்சம் சூரியன் நடுப்ப வரைக்கும் உதிக்கிற மாதிரி பெரிய 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 போக வேண்டும். நாலு பதினெட்டு என்ன செய்கிறாய்? மாடு போட்ட சாணி மாதிரி இருக்கிறாயா? அதன் பயிருக்கு அள்ளி கொண்டை போடலாம். விழுந்த பனங்க அதன் மாடு வந்து தென்னாட்டே அது வேறுபட்டு முளைச்சு இன்னும் ஒரு பனமரமா வரும். நீ என்ன செய்கிறாய்? அவர் வார்த்தைகளை விசுவாசித்து கேள்படிந்து நினைத்திருக்கிறாயா? நீ அவரை இன்னும் விசுவாசிக்கவில்லை. பைகள் விசுவாசிக்கிறது. பைகளுக்கு தெரியும் போதகர்கள் சொன்னார்கள், அந்த சச்சன் யோசிப்பாடு மகனாலுமா நான் கொல்றத கால் எந்த பைக்கு செவி கொடுத்தாய்? அவளை தாய் மரியாதவா? அவளுடைய சகோதரர்கள் எங்களுக்கு தெரியுமே, இவனுக்கு அப்படி இந்த படிப்பறி வந்த என்னட்டு வந்த
உங்களுக்கு உண்மையில் யேசுவின் போதனைகள் உண்மை வெளிப்படுத்தப்படும், உண்மை அறிவீர்கள், உண்மை விடுதலை கொடுக்கும். நோ நோ விடுதலை ஆக்கும், உன்னை மாற்றி போடும். சிலர் பயங்கர ஒரு பேயலை இருந்து விடுதலையவார்கள், அலக்கழிச்சு அப்பா போயிட்டு மாவட்டம் முகமும் மாறி அது விடுதலை கிடைத்தது. இங்க போட்டிருக்கு உண்மை விடுதலை ஆக்கம், அந்த உண்மைகள் நாளுக்கு நாள் உன்னை மாற்றி போடும். மாற்றம் அடைந்து கொண்டு போவாய். உனக்கு நடக்கிறதா? எத்தனை பேய வச்சிருக்கிறாய்? உண்மை வெளிப்படுத்தப்பட்ட உண்மை அவர் கொடுக்கும் நாள் அந்த சாப்பாட்டில் உள்ள போய் மாற்றிக்கொண்டு போகும். உலகத்தில் இருந்து பெரித்தடுக்கப்படுவாய். யோகானன் 17:17 உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் சுவிசேஷர்கள் அல்ல. ஏன்? உண்மை தெரியாது, உண்மை விடுதலை ஆக்குவதில்லை. அந்த 17:17 உண்மை தேவனுடைய வார்த்தை. அதுதான் உலகத்தில் இருக்கும் வாழ்க்கையில் இருந்து பெரித்தடுக்கிறது. இதை நல்ல இடம் சொல்றதுக்கு இந்த வருஷம் 2022 முடியும் நேரம் ஒரு ஆள் சொல்லிச்சு, அழிவு அழிவு அழிவு. பெரிய அழிவாக தக்கை போமி அதிர்ச்சி 50,000 பேரை கொண்டு வரும்.
இன்னொரு காரியம், அண்மையிலே நேற்றைக்கு முந்தினம் அந்த ஊழியக்காரன் சொன்னார், உலகெங்கும் உள்ள பாடசாலை பிள்ளைகள் ஏதாவும் மகா அழிவு, உயிரிழப்பு, விட்டு விட்டு ஓடுதல், சுருக்கு போட்டு சாகுதல், பொதை பஸ் படியனும் பட்டையும் ஓடுறதை யாருக்கு சொல்லாமல், பெற்றாருக்கு சொல்லாமல் கழிப்பட்டிருக்கிறோம் நிறைய. இப்பொழுது ஸ்கூல்ல படிக்கிற படியன் மடியன் ஓடுறான், பட்டையும் மட்டையும் ஓடுது, மந்திரங்கள் படிப்பிக்கப்படுகிறது, பேய் வணக்கம் அனுமதி கேட்டு பெற்றிருக்கிறார்கள், பேய்களை நேரடியாக வணங்க சொருபங்களுக்கு பலியிடுகிறவர்கள், சொருபங்களை வணங்குகிறவர்கள் சிலைகளை பேய்களையே வணங்குகிறார்கள். எல்லாத்துக்கும் இதுதான் இருக்கு அத்தாட்சி எல்லாத்துக்கும். நான் அப்படியாச்சு சொல்லி கிறிஸ்தவ சபைகள் போல மண்டபங்களை கட்டி பேயை எப்படி தொழுது கொள்றது நேரடியா என்று தொடங்கியாச்சு. குறிப்பாக அமெரிக்கா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி, அதான் அவர்களுடைய கூட்டம் என்று தான் நினைக்கிறேன். இனி யார் சொன்னது பெய வணங்க கூடாது, அவர் என்ன கூட்டம் செய்தான், நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி பைபிள் எடுத்து தொண்டு தொண்டாய் கிடைக்கிறார்கள். You can put it for 5 seconds. Teaching. Our Sudhandra TV, Freedom News. பைபிள் பேப்பர்கள் கழிக்கப்படுகிறது, இலங்கையிலே
4000 5000 வருஷங்களுக்கு முன்பு மனதை கண்ட்ரோல் பண்ண பிசாசு வழியை காண்பித்து பல காரியங்கள் சென்ட் மைக்கேல்ஸ் ஒரு டீச்சர் சார், தமிழ் டீச்சர், ஹிப்னாட்டிசம் பழையாக்களுக்கு தெரியுது. அவன் பொது ரோடுகளை வாய்க்குள்ளே போட்டு முறுக்கு சப்பற மாதிரி சப்புவார். பொது ரோடுகள் கீழே பொது ரோடுகளை போட்டு மேலே இருந்த ஒரு மேசையில் அந்த பொது ரோடுகள் கிளாஸ் பீசஸ் குதிப்பார். ஒன்றே நடக்காது. எப்படி போன்ற பேயின் தெரு விளையாடுகள் வேறு வேறு காரியமங்கிற மறைவிலே வந்தது, இலங்கைக்குள்ளே வந்தது, இருந்தது, இப்பொழுது பிள்ளைகளை படிக்கிறது. யோகாசனம் உண்மை அறிய விரும்புகிறவர்கள் கோ டு கூகுள், கோ டு விக்கிபீடியா, சரித்திரம் என்ன அங்கே இருந்து உன் பிள்ளைகளை காத்துக்கொள்வாய். நீ உண்மை அறிய விருப்பம் இல்லையானால் உன் பிள்ளைகள் இந்த பேயின் வஞ்சிப்புகளிலே ஒப்பு கொடுக்கப்படும். யாருடைய கையிலே கீத வாத்தியங்களை மியூசிக் ஒப்பு கொடுத்தால் அது உயர்ந்த தேவன். மைக்கேல், மிகாயேல், ஏஞ்சல், வைஸ் மைக்கேல், we have in the statue than kadathata San Michael's Bergamo there for on the steps of Lord Davidko panaman yar Michael anna adu than attapu ethriyo padichittu poitaanga doctors engineers சன் மைக்கேல்ஸ் காலேஜில் மைக்கேல் என்னால் அர்த்தம் தெரியவில்லை. டைட் நான் அங்கே படிக்கிற நேரம் மைக்கேல் என்றால் எனக்கு தெரியாது. ஒரு தேவதூதன், அர்த்தம் தெரியாது. ஏன் யாரும் கற்பிக்கவில்லை. Now, கீதவாத்தியங்கள் மைக்கேலிடத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. கேப்ரியல் ஏஞ்சல், அடுத்த ஆர்க்கேஞ்சல் ஒப்பு கொடுக்கப்படவில்லை. கமல் தேவி எசேக்கியேல் 28:14 28:12 மனமானே எசேக்கியேல், நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, இன்ன ராஜா மனுஷன் அல்ல, யெகோவா ஆகிய அடனாய் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்
ஞானத்தால் நிறைந்தவர், பூரண அழகுள்ளவர். ஓ அக்கடப்படி மைக்கியுக்கலாம் என்று அழகினாலே அவனுக்கு சொல்ல தவறில்லை. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். Wait a minute. ஆதாம் அவள் தான் உண்டாக்கி அங்கு உண்டாகி வச்சாரு பார்க்க எங்களுக்கு தெரியும். இங்க ஆதாம் அவளுக்கு முதலே ஒரு ஆள் அங்கே இருந்திருக்கிறார். பிசாசாக இல்ல, ஏஞ்சலாக பாதுகாப்பு தேவனானே அங்கே வைத்தாது. ஏதேனே பத்மநாகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பட்ச கோமேதகம் ஜஸ்பி இந்திரை நீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகல ரத்தின காக்கள் தருத்து ரத்தினங்களும் ஜெம்ஸ் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ உண்டாக்கப்பட்ட நாளில் லூசிபா உண்டாக்கப்பட்டவன் சிருஷ்டி லைக் மைக்கேல் லைக் கேப்ரியல் லைக் ஆல் தி அதர் ஏஞ்சல்ஸ். அவன் கடவுள் அல்ல. இன்னைக்கு தெரியாம மிகாயில் மைக்கேல் அந்த அதையும் தொட்டு கொஞ்சமாக அந்த இருக்கிற சிலைய பைதவை மிகாயில் மைக்கேல் இஸ்ராயல் தேசத்தின் ஜனங்களின் பாதுகாவலன். அந்த பொறுப்பு மைக்கேலுக்கு. அவன் எழுப்பவான ஒரு நேரம் வரும். நீ உண்டாக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்கள் உன் நாகசுரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. மியூசிக் செக்ஷன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? லூசிபர். இப்பொழுது பேய். சோ இந்த மியூசிக் அவன் மியூசிக் ராகம் கொண்ட பாடுகள் பாட்டுகள் சபைகளிலே நிறைஞ்சு போச்சு. வாழ்க்கை இல்லாதவர்கள் டொங்கடா பைலா பாட்டு மியூசிக் எல்லாம் போட்டு பல மதங்களிலே இருந்து வந்து பாடல்கள் இயற்றி பொந்தோட்டம் சபைகளுக்குள்ளே நுழைஞ்சு வார்த்தையை ஆற்றி போட்டது. அண்மையிலே கீழே விழுந்து அழிஞ்சு போக இந்த பாட
மனசை பாவங்கள் வந்து பிரபல்யமான ஆஸ்திரேலியாவிலே தொடங்கிய ஒரு சபை ஹில்சாங். அப்படி இருக்க சபைகளுக்குள்ளே வந்தது நாட்டியத்தை அடிப்படையாக கொண்டது, பூத்தப்பட்டது. கொஞ்ச நாட்களுக்கு முதல் தொடங்கி இந்த யோகாசனம், யோகா செத்தவர்களுக்கு இத வேர் பேய்களின் இடத்துல இருந்து வந்ததே தெரியாது. They will not know it. அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. நோ, பிள்ளைகள் அந்த அபியாசத்துக்கு ஒரு சிலர் போகாம விட்டாலும் மற்றாக்கள் எல்லாம் போவார்கள். அவைக்குரிய சபைகள் ஆவி 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 போய் ஆவியை பெற்று வீட்டுக்கு போவார்கள். அந்த பாடலுக்கூட நீங்க சும்மா வந்திருக்கோ, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது மைண்ட் கண்ட்ரோல் தானே. மனஞ்சித்த முடிச்சு ஒருமைப்பாடு படுவதுவதானே, ஒரு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த பாடலு கூட காதுகளுக்குள்ளே பாம்புகள் போரும். உன் பிள்ளைகள் சடுதியாக உன்னோடு இருக்கிறார்கள், சுருக்கு போடுவார்கள், வழக்கமாக ஒரு பம்பளை பிள்ளை படியனோடு ஓட மாட்டாள், இனிமாறு பட்டியோட ஓடுவாள். இது முடிவு நாட்கள். நீ உண்மையை விரும்பவில்லை, அவருடைய வேதத்தை மறந்தாய். அவர் சொல்வதை கேள், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். படுமோசமான நாக்கள் இப்போதே பாடசால பிள்ளைகளுக்கு வந்திருக்குது. கொலை, தற்கொலை, பாலியல், மாறுபாடான பாலியல், புத்தி மயக்கம், குழப்பமும், நித்திரையில்லை, என்ன நடக்குது என்று தெரியாது. இவைகளுக்கு கதவுகள் திறக்கப்படும். தொடங்கியது உன் பிள்ளை, பிள்ளைகள் இதனை
இருந்து படித்து கேள்படி. Receive the blessing. Yavrika, Yavua, Vishmrika, Yagi, Yavua, Manavedika, Kavivnika, Hidam. Yavua, Manavedika, Vaisamika, Shalom. Yavua, Umulika, Sivethi, Mulika, Paraka. தமது முகத்தை பிரகாசிக்கொரு கருமையாக தமது முகத்தை உங்கள் பக்கம் யோகாவின் பேர் அந்த ஓடியக்காரன் சென்னவைகளை சென்னையிருக்கிறேன் அகால மரணம் அசிங்கமான பாலியல் உறவு மரக்குழப்பம் செருக்கு போட்டு சாவது எப்படி எப்படியாக ஸ்கூல் சிலை தொடங்கும் மனம் கட்டுப்படுத்த முடியாது. எது கட்டுப்படுத்த மாட்டேன். பிள்ளைகளை பயிற்று வைக்கிறார்களோ அதுவே இந்த நிலைமைக்கு கொண்டு வரும். வெளித்தழுங்கள், கர்மாஷ் சலோ